தம்பி, அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்காவது போய் ஆண்டவனை பார்த்துட்டு வந்துடலாமே. கிருஷ்ணா, உனக்கோ அப்பாவுக்கோ எப்படி பிறந்த நாளை கொண்டாடணும்னு தெரியாது. தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் அப்பா லேட்டா தானே வர்றாரு? வர்றாரு. ஒரு திருந்து பாரு. பாக்குறேன். கதவு திறந்தா மூணு பொண்ணு நிக்குது. சொல்லக்கூடாதா? முன்னாடியே நான் திடீர்னு காத்து வந்து பார்த்தேன். பேரஞ்ச மாதிரி என் மூஞ்சி நீர் மூத்து போச்சு. அப்புறம் சாயந்தரம் அப்பா வந்து பார்க்கும்போது ஏன்டா மூஞ்சி நீளமா இருக்குன்னா நான் என்ன பதில் சொல்றது? டான்ஸ் ஆட தானே போறோம், போய் கூட்டிட்டு வாப்பா. தம்பி, இதையும் அதையும் ஒன்னா கலக்காதீங்க, அப்புறம் அப்பா மானம் கப்பல்ல போயிடும். கிருஷ்ணா, போய் கூட்டிட்டு வாப்பா. டான்ஸ் தானே, நான் ஆடும் தம்பி. Oh,
கிருஷ்ணா போய் கூட்டிட்டு வாயா. என்னையா நீ மட்டும் தனியா வர்ற? அந்த பொண்ணுகளை அனுப்பிட்டேன். கிருஷ்ணா போங்க தம்பி, வர வர இந்த வீட்டுல தப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிய போகுது லபக்குன்னு பிடிக்க போறது. நான் எது செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்வேன், அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடி தான் ஆகணுமா? எஸ் மெயின் கட்டுகிட்டு தான் போயிருப்பாங்க. வேணா சொல்லுங்க, போய் கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் கிருஷ்ணா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன் புத்தாளத்தை பத்தி உனக்கு தெரியாது? என்ன தெரியாது? இப்படித்தான் ரஷ்யாவில. ரஷ்யாவா? நீ எப்ப ரஷ்யாவுக்கு போன? அப்ப நீங்க சின்ன குழந்தை. கிருஷ்ணா தெரியும் இல்ல? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? புத்தகத்துல படிச்சேன். இப்படித்தான் ரஷ்யாவில யாருக்குமே தெரியாம ஒருத்தன் ரகசியமா ஒரு கொலை பண்ணான். போலீஸுக்கு தெரியும், அவன் தான் கொலை பண்ணான். ஆனா அவனை கைது பண்ண முடியல. ஏன்? தேவையான சாட்சியங்களும் தடயங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியில அவன் பத்த வைக்கிற சிகார்ல இட்டு அவனை காட்டி கொடுத்துருச்சு. ஆமா, அதே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி கொடுத்துச்சு. அதுவே நடந்து போய் சொல்லல. அவன் கொலை பண்ணும் போது சிகார் ஏத்த மறந்துட்டு அங்கேயே விட்டுட்டான். போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, குடிச்சாங்க. ஓயா அதெல்லாம் சும்மா. தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. கடைசியா பாருங்க, அவன் பத்த வைக்கிற சிகார் லைட்டு அவனுக்கே கொல்லியா வந்துருச்சு. கிருஷ்ணா ஆனந்த் கூப்பிடு. மிஸ்டர் குமார் சார், இந்த கேஸ் நீங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, உங்க உடம்போடு கூட பிறந்த சந்தேக முத்திரை இல்லைன்னா இந்த கேஸ் நீங்க ஜெயிச்சே இருக்க முடியாது. தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். கூப்பிட்டீங்களா டே? ஏடா படவா, காலம்பரம் உனக்கு பிரசன்டேஷன் ஒண்ணு கொடுக்கலன்னு சொன்ன கைய கொண்ட. மிஸ்டர் குமார், மீட் மை சன். ஹலோ. ஹலோ. ஹாப்பி பர்த்டே, ஐ விஷ் யூ குட். தேங்க் யூ சார். தேங்க் யூ. யார் தெரியுமா அவரு? One of the brilliant man in crime branch. Anand, koilu poniyappa? Illa dad. God bless you my son. Ennaya andha bomma la evlo kitta 12 rupayiki? Idha paar, andha bomma la serdha or kurutti ponnu. Andha panathil edha commission adika paatha kadavulun kanna kuttiduvar. Indanga amma poi manager koopidu. Sari amma. ஹலோ. பியூட்டிஃபுல், உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். தினமும் என் பாட்டை வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு கழுத்து போகல? நீங்க அழகா இருக்கீங்கன்னு யாராவது உங்களை பாராட்டி இருக்காங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? யாரும் அப்படி சொல்லலன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் வரேன். நான் வேணா கார்ல டிராப் பண்ணட்டுமா? பழக்கம் இல்லாத உங்களோட நான் கார்ல போறது இல்ல. பாதியில பேசிட்டு இருக்கும் போதே இப்படி போனா எப்படி பழகுறது? என் கூட கார்ல வாங்க, பழகறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மிஸ்டர் ஆனந்த், நீங்க இந்த ஹோட்டலுக்கு வர ரெகுலர் கஸ்டமர் என்ற காரணத்தினால தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசினேன். ஐ அம் சாரி, நான் வரேன். உஷா, நான் உன்னை காதலிக்கிறேன். இது என்ன புது கதை? கை விடு. Thank you.
என்ன வேடி பார்த்து நிக்கிறீங்க? தண்ணி தெளிச்சு எழுப்புங்க. உஷா, முடிவா என்ன சொல்ற? நீ ஒரு முன்கோபக்காரன், நிதானம் இல்லாதவன், சபல புத்தி உள்ளவன், ராத்திரிலாம் தூங்காம பாட்டு கூத்துன அலையிறவன். நாளைக்கே என்னை விட நல்ல பாடகி கிடைச்சிட்டா அவ பின்னால போயிடுவேன். நான் உன்ன காதலிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. பைத்தியக்காரங்க தான் கனவுலகத்துல இருந்துகிட்டு பகல் கனவு காணுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் நினைச்சதை அடைஞ்சே தீர்வேன். ஐ எம் எ பிராக்டிக்கல் மேன். என்னை இந்த அளவுக்கு யாருமே ஏமாத்தினது கிடையாது. இப்ப போறேன், மறுபடியும் வருவேன். இன்னைக்கு கூட உங்களை பத்தி தான் போச்சு. நீங்க ஒழுங்கா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாசத்துக்குள்ள என் கண்ணை சரியாக்கலனா என்ன உங்க தலையிலே கட்டிடுவேன்னு உஷா சொல்றா. நீங்க எவ்வளவு கோரமா இருந்தாலும் என்ன, காதலுக்கு கண்ணே அது. அதே விஷயத்துல கரெக்டா இருக்கு. ராதா, நிச்சயமா 6 மாசத்துக்குள்ள உனக்கு பார்வை வந்து நீ பார்க்கத்தான் போற. நாளைக்கே உனக்கு ட்ரீட்மெண்ட். அந்த உஷா கிட்ட சொல்ல போறேன், ட்ரீட்மெண்ட் முடிய நேரமாகும், நீ போயிட்டு வான்னு. அவ போனதும் நான் உனக்கு ராதா, நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரடி. பார்வை இல்லைன்னாலும் உண்மையிலே ஒரு ஆணவனை பிடிச்சிட்டேன். எனக்கு வர்றதெல்லாம் வெறும் காளி பசங்க. என்ன சொல்ற, வயித்த பசிக்குது, வா சாப்பிடலாம். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். டாக்டர், நாளைக்கு ராதாவுக்கு செக்அப் இருக்கு. தெரியும், நானே போன் பண்ணி பேசிட்டேன். ஜட்ஜ் மதன கோபால் ஒரு பேஷண்ட் சிபாரிசு பண்ணிருக்கார், அவரும் நாளைக்கு வரார். வரட்டும், இவருக்கு இப்ப ஒண்ணும் தேவையில்லை, நாளைக்கு பாத்துக்கலாம். வரட்டுமா? வாங்க சார். என்ன சார், பொண்ணு பாத்துருக்கீங்களா? யார் சார் அதே சொல்றேன். இத பாரு, எனக்கு கல்யாணம் நடந்தாலும் நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாது, அவளுக்கு சேர்த்து நீ தான் சமையல் பண்ணணும். ஏன் சார், பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? இல்ல, அவளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க தயாரா இருக்கும் போது காலமெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கு சமைச்சு போட நான் தயாரா இருக்கேன் சார். இருங்க சார், சாப்பாடு கொண்டு வரேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பிராப்ளம், அதை நீங்க நினைச்சா சரியாக்க முடியும். எங்க அத்தை மக சீதா, அவ மேல எனக்கு ரொம்ப ஆசைங்க. போன வருஷம் கூட இங்க வந்துருந்துச்சுங்களே, நீங்க கூட 100 ரூபாய்ல ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்களே. அவளுக்கு என்னாச்சு இப்போ? அவளுக்கு ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தாங்க, எனக்கு எங்க சித்தப்பா பையனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க. அவ என்னடானா, உங்க ரெண்டு பேர்ல யார வேணாலும் கட்டிக்கிறேங்கிறான். நான் என் சித்தப்பா பையனை பார்த்து, டேய் எனக்கு அவன் மேல் ரொம்ப ஆசையா இருக்கு, நீ கொஞ்சம் ஒதுங்குறான்னு. அதை எப்படா சும்மா ஒதுங்க முடியும்னா? சரிடா, எனக்கு ஒரு காடி நிலம் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் பணம் தர்றேன், வச்சுக்க ஒதுங்குன்னு. அவன் சரின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். இதுதாங்க இந்த பேப்பரு, அவனே கையெழுத்தும் போட்டு கொடுத்துக்கிறான். நான் சீதா கடத்த தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் இடத்துலயே பந்தல் போட்டு என் பணத்தையே செலவழிச்சு சீதா கடத்த தாலியை கட்டிவிட்டான். இதை நான் சும்மா விட போறது இல்ல, கேஸ் போட போறேன். நீங்க தான் பெரிய ஜட்ஜி ஆச்சே, ஜட்ஜ்மெண்ட்ல இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்னால ஜட்ஜ்மெண்டே சொல்ல முடியாது. காரணம், இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வராது. ஏன் வராது? எந்த சட்டமும் ஹியூமன் ரைட்ஸ்ல தலையிட முடியாது. இது ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, ஹியூமன் ராங் சார். அப்ப இதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்களா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்னங்க?
அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீ போய் உன் வேலையை பாரு. 10,000 ரூபாய் பணம், 10,000 ஒரு காணி நிலம், எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. அண்ணன், அண்ணன், தம்பி அப்பா, ஐயோ நாத்தம், எல்லாத்தையும் எடுத்து வையா. ஆமா ஆமா, எப்படியாவது நாத்தம் போடும். தம்பி மேல உள்ள சித்தாந்த போடும், என் நிறைய நாதாலும் நானும் சர்ச்சி என்ன சந்தேகப்படுவாரு. ஐயோ அண்ணன், வெயில் அடிக்குதா? எந்த பக்கம்? சரி சரி, இந்த காபி குடி. மழுப்பாத உஷா, உனக்குதான் விடியறதும் வெயில் அடிக்கிறதும் தெரியுது. அதை நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன, எனக்கு நீ மட்டும்தான் தெரியுற. வேதாந்த பேசாத, இன்னைக்கு யார பார்க்க போறேன்னு தெரியுமா? காபி குடி. காபி எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. நான் சக்கரை போடவே மறந்துட்டேன், நீ காபி நல்லா இருக்குங்கிற. அதான், நாம யார பார்க்க போறோம்னு சொன்னதும் உனக்கு உடம்பெல்லாம் இன்னைக்கு. கிருஷ்ணா, ஆனந்த் கொஞ்சம் வர சொல்லு. சரிங்க. பாரதி, இன்னைக்கு பார்க்க போற டாக்டர் சின்ன பையன் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. ஆமா, ஆனந்த பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும்? அவ அம்மா உயிரோட இருக்கும் போய் பார்த்தது 10-12 வருஷம் இருக்கும். கூப்பிட்டீங்களா டாட்? ஆனந்த், இந்த அங்கிள் உனக்கு தெரியல? டேய், என்னடா அப்படி உத்து பாக்குற? நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை வாங்கி குடு, இது வாங்கி குடுன்னு பர்சையே காலி பண்ணுவேன், என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய், என்னையே மறந்துட்டியா? பாரதி அங்கிள் இல்ல? ஹலோ, உனக்கு என்ன ஒண்ணா கேளுடா, பர்சரைய பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். பாரதி, நீ இப்ப வாங்கி கொடுக்கறது அவ எடுத்துக்க போறது இல்ல. அவனுக்கு போனதுல உன்னால வாங்கி தர முடியாது. எனக்கு கண் ஆபரேஷன் ஆகட்டும், அதுக்கு அப்புறமா அழகா லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான்டா இந்த இடத்த விட்டு நான் போக போறேன். 5 மினிட்ஸ்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ஆமா, நீ அவன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கே, நீ என்ன வாழ்க்கை போற பேச்சுலரா இருக்க போறியா? நல்ல பொண்ணை பார்த்தா பண்ணிக்கிறேன். ராதாமூத்துல பந்தறிஞ்ச அவ குருட்டு, பார்வை இல்லாதவன் தெரியுமில்ல? தெரியுமே. அப்ப ஏன் எரிஞ்ச? குருடி எப்படி பந்த பிடிக்கிறான்னு பாக்கதான். இனிமே இப்படி செஞ்ச உன்ன நிறுத்து உஷா. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைக்காக மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அம்மா, ராதா கூட்டிட்டு வாங்க. ராதா வா. Good morning.
கைப்பிடிச்சு நாடி பாக்கல? நாடிக்கு கண்ணுக்கு சம்பந்தமே இல்ல, நான் ஒரு கண்டக்டர், தெரியாதா? பார்த்தாலே தெரியுதே. அண்ணா எனக்கு தான் தெரியல. அடுத்த வாரம் ஆபரேஷன் கரெக்ட் பண்ணிருக்கேன் டாக்டர். ராதா பாரோ கிடைச்சிருமில்ல? நிச்சயமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒன்னும் பிறவியில வந்த கோளாறு இல்லையே, இடையில வந்தது தானே, சரி பண்ணிடலாம். எப்படியோ டாக்டர், ராதா பார்வை திரும்பணும், ராதா என்ன பார்க்கணும், நான் அவ கல்யாணத்தை பார்க்கணும். எனக்கு தான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகும்னு நம்பிக்கையே இல்லை டாக்டர். உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவனா லட்சணமா எவனாவது பையன் இருக்கா? குணம்தான் முக்கியம். பையனா எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு தானே, கட்டாயம் பாக்குறேன். ராதா, நேத்து இந்த கண்டாக்டர் பேசும்போது என் காதால கேட்டேன், இன்னும் நான் இங்க இருக்கிறது நாகரீங்க இல்ல, நான் வரட்டுமா? டாக்டர், ராதாவை நல்லா செக்அப் பண்ணுங்க, போகும் போது டிராப் பண்ணிடுங்க. ஓகே, நானே டிராப் பண்றேன். மிஸ் ஆனந்த். எஸ் ப்ளீஸ். இவரோட ரிப்போர்ட் எல்லாம் நேத்து டாக்டர் பார்த்துட்டாரு. ஓகே. இவர் எங்கே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க, உங்க ஃபாதர் கிட்ட சொல்லிடுங்க, நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட். Thank you. அருண், உஷா பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவ பேசுறதா எப்படி, அந்த குணத்துல தங்கமானவ. இத நீ சொல்லிதான் தெரியணுமா, எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க, அவ கல்யாணத்தை நான் என் கண்ணால பாக்கணும். பாக்குறேன் பாக்குறேன். நான் என்ன டாக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? வந்தது ஆச்சரியமா இருக்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிய, நீயும் ஒரு ஆம்பளையா நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. May I come in? அனுமதி இல்லாம உள்ள வர்றது அநாகரிகம், வந்தவங்களை வெளியே போக சொல்றது அசிங்கம். எனிவே come in. Thank you. எல்லா பணக்கார பசங்க மாதிரி ஒரு ஏழை பொண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற கேரக்டர் நான் இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவனை நம்பி வலிக்கு விழற கேரக்டர் நினைச்சதை எதையுமே அடையாம விட மாட்டேன். எதிர்பார்க்காம இண்டிபெண்டா இருக்கணும்னு எனக்கு பழக்கம் இருக்கு, நான் வரேன்.
எஸ் இல்லையே, அவ ஹோட்டலுக்கு தானே போனா, இன்னேரம் வந்திருக்கணுமே. ஓகே. இந்தாங்கம்மா பால். வர ஞாபக மருந்து அதிகமா போச்சு. ஸ்டவ் அணைக்கல, கதவு போட்டல, கண்டத கண்ட இடத்துல போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஜட்ஜோட வீட்லயே ஒரு கொலகாரனா? நோ, அவ என்ன கேவலமா நினைச்சு மட்டமா பேசினா, நான் கோவத்துல அவளை அடிச்சேன். அல்பாயசு பட்டுன்னு போயிட்டா. எங்க அப்பா ஒரு ஜட்ஜ், நான் அவருக்கு ஒரே பையன், எனக்காக எதுவும் செய்வார். நான் ஒரு வார்த்தை சொன்னா என்னை காப்பாத்திடுவார். நடந்தது நடந்தபடி சொல்லிடுவோம். எஸ் தட்ஸ் த ஒன்லி வே. நோ 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 நோ, யாரா இருந்தா என்னயா, தவறு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சட்டத்துக்கும் நீதிக்கும் வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. என் மகனாவே இருந்தா கூட அவன் ஒரு தவறு செஞ்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருந்தா நான் அவனை தண்டிக்காம விட மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ என்கிட்ட வந்ததே தப்பு. போயா வெளியே.
யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே இருக்கின்ற ஆனந்த் என்ற வாலிபர் கடந்த ஜூன் மாதம் 22 தேதி உஷா என்ற ஒரு இளம் பெண்ணை மிக கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதற்கு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், இவருக்கு தரப்போகும் தண்டனை இந்த சமுதாயத்தில் உள்ள மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர் தங்கள் மகனாக இருந்தாலும் நீதிக்கு பங்கம் வராமல் தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். ரக்ஷாலி வரான மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்க உட்கார்ந்துட்டேன், சொந்த பாசம் சொந்தக்காரன் வேண்டியவன் வேண்டாதவன் அதுக்கு இடமே கிடையாது. இப்ப இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் உஷா என்ற பெண்ணை கொலை செய்ததற்கான சாட்சியங்கள் ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இபிகோ 302 செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அப்பா, கோர்ட் டிஸ்மிஸ்ட். தம்பி, தம்பி, உங்களுக்கு இந்த தண்டனையா? வருத்தப்படாதீங்க தம்பி. கிருஷ்ணா, நீதான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க, அப்பா கிட்ட நானே சொல்லி எப்படியாவது விடுதலை பண்ண சொல்றேன். அதாதீங்க தம்பி. தம்பி, என்ன தம்பி ஒரே வேர்வையா இருக்குது? ஒண்ணு இல்ல, வெயில் காலம். வெயில் காலமா? வெயில் காலம் எனக்கு இல்லையா? எனக்கு வேர்க்கலையே? வெயிலே இல்லையே தம்பி. தம்பி, இனிமே காட்டன்ல சட்டை போடுங்க, கம்பெனியில போடாதீங்க, நல்லா இருக்குது. வாங்க தம்பி, வாங்க. வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறீங்க, வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? கிருஷ்ணா, நானே ஒரு பிராப்ளத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கேன். இதுல நீ வேற. பெரிய வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறீங்க, சின்ன வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறாங்க. தம்பி, நீங்க சின்ன வீட்டுல மாட்டிக்கலையே. இதப்ப, உனக்கு 10,000 ரூபாய் தரேன், எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடும். 10,000 ரூபாய் பணம், 10,000 காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, வாழ்க, வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. சும்மா சார், எங்க இருந்தாலும் நல்லா வாழணும்னு ஒரு நினப்பு, வேற ஒண்ணு இல்ல. உட்காருங்க. என்ன அது? கூழுங்க. இந்த திமிர, டேய், திமிர அடக்கிறதுக்கு தாண்டா கூழ் சாப்பிடுறது? உடம்புக்கு நல்லது. இத சாப்பிட்டா மனுஷனுக்கு இருக்கிற வெறித்தனம் குறையும், புத்திசாலித்தனம் வேலை செய்யும். அதனாலதான் ஜெயில உள்ள கைதிகளுக்கெல்லாம் கூழ் போடுறாங்க, கூழ் போடுறாங்க, கூழ் போடுறாங்க. ஜட்ஜு மகனா இருந்தாலும் இங்க கூழ் தான் ஊத்துவாங்க. சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுப்பா. இங்க ஒண்ணு விருந்து வைக்கல, வேணுமே வேணுமான்னு கேட்டு பலமாறதுக்கு சும்மா தட்ட தட்டு கொண்டாந்து கொட்டுவாங்க. தட்டு தட்டு. தம்பி, தம்பி, என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, சாப்பிடுங்க தம்பி. என்ன கை செய்யின காண? இப்ப யோசனை பண்ணி என்ன பண்றது? ஒரு காரியத்தை செய்ய போனா ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். என்ன சொல்ற? அந்த செயல உங்க பேரை பெரிய எழுத்துல போட்டுருங்க, சின்ன எழுத்துல இந்த விலாசத்தையும் போட்டிருந்தா இந்த மாதிரி நல்ல உள்ள உள்ள கையில கிடைச்சிருந்தா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும்.
திரும்ப திரும்ப கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் இந்த பிளாட்ல தானே குடியிருக்கீங்க. இந்த வீட்டுல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டதா? ஐ மீன் எனிதிங், யாராவது கூச்சல் போடுறது அலறது? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மினிட். மிஸ்டர் ஆனந்த், நீங்க எங்க இப்படி? உஷா என்னோட ஃப்ரெண்ட். உஷா இறந்து போன செய்தியை நான் கேள்விப்பட்டேன். உஷாவை எத்தனை நாள் தெரியும் உங்களுக்கு? 6 மாசம். தெரியாம இருக்காது. படிக்கட்டில் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ஒரு ரவுண்ட் போலாமா? வா போலாம். உனக்கு என்னலாம் பிடிக்கும்? எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் தானே, நிறைய வாங்கி தரேன்.
இங்க ஐஸ்கிரீம் சாப்பிடு. டாலி, உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியல, எங்க அப்பாக்கும் எங்களுக்கும் சண்டை, எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இத பாரு டாலி, நான் சொல்றபடிலாம் நீ கேட்டினா உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஓ சொல்லுங்க. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தது பார்த்தல, அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. சத்தியம் சொல்ல மாட்டேங்க. உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சொல்ல மாட்டியே? சொல்லவே மாட்டேன். வெரி குட். ஆனா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஹாய் ஆனந்த், எங்க இப்படி புதுசா ஒரு இம்பார்ட்டன் காரணம் இருக்கு, பாக்குறியா? பாக்கலாமே. உன் போன் நம்பர் சொல்லு, நான் உன்ன போன்ல கான்டாக்ட் பண்றேன். 422231. என்ன சொன்ன? 422231. நீ வந்துட்டு போன சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், நான் இங்க வந்துட்டு போறது யார்கிட்டயுமே சொல்லிடாது. அப்படின்னா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரணும். ஓகே. டாடா. பை. தாதா, நான் சொல்றத கேளு. இந்த பரதை குடி. மாட்டேன். அருண், என்ன இந்த சர்ச்சிலே கொண்டு போய் விட்டுடுங்க. தாதா, நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு. உன் வாழ்நாள் பூரா இந்த மருந்து குடி. டாக்டர், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு போக்கிலே விட்டுடுங்க. ரெண்டு நாளையில சரியா போயிடும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. உஷா இறந்த செய்திய நீதான் என்கிட்ட சொன்னதா போலீஸ் விட்ட விசாரிச்சாங்களா? போலீஸா? விசாரணையா? உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி அவங்க விசாரிச்சாங்கன்னா நீதான் எனக்கு போன் பண்ணி சொன்னதா சொல்லணும். என்ன சொல்ற? தேங்க்யூ சார். குட் பாய். ஹலோ. எஸ் ஆபரேட்டரா? நான் இன்ஸ்பெக்டர் குமார், கிரைம் பிரான்ச் மெட்ராஸ். எஸ் சார், என்ன வேணும்? உங்க ஹோட்டலுக்கு ரெகுலரா வர்றாரே மிஸ்டர் ஆனந்த், அவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. பாரு, உஷா இருந்த செய்தியை நீங்க தான் போன் பண்ணி சொன்னதா சொல்றாரு, அது உண்மையா? ஆமா, நான் தான் போன் பண்ண சொன்னேன். தேங்க்ஸ். சாரி சார், உங்க வீட்டுக்கு வந்து உங்க போனை யூஸ் பண்ணி உங்க பையனை பத்தி விசாரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஹோட்டல் ஆபரேட்டர் தான் சொல்லியிருக்கான். I really feel bad. Please take your seat. சந்தேகப்படுற ஆளுகளை பத்தி சரிவர விசாரிக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா குற்றவாளி தப்பிச்சிருவான், நிரபராதி தண்டிக்கப்படுவான். எப்பவுமே நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது சரியான ஆதாரங்களோட வரலன்னா என்ன போல அங்க உட்கார்ந்துருக்க நீதிபதிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். அது நடக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர், என் எதிர்கள் ஆனந்தோட போட்டோ எனக்கு ஒண்ணு வேணும். கிருஷ்ணா, ஆனந்தோட போட்டோ ஒண்ணு கொடு. ஆனந்துக்கு பாக்ஸிங் தெரியுமா? நல்லாவே தெரியுமே, அவன்தான் காலேஜ்ல சாம்பியன். ரீசெண்டா எடுத்த போட்டோ வேணும். தேங்க்யூ சார். கிருஷ்ணா, இந்த கொலைக்கும் நம்ம ஆனந்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும் நீ நினைக்கிறியா? சத்தியமா இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும்
நீங்க காப்பாத்த முடியாத. இந்த குழந்தை கொலை பண்ணி இருக்குமா? ஹாய் டாட். எங்க சினிமாக்கா? சும்மா அப்படியே ஒரு சுத்து. சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. போய் சாப்பிடு. ஓகே டாட். ஹாய் கிருஷ்ணா. சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியா? என்னையா என்ன ஆச்சு உனக்கு? தம்பி நீங்க ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ற? வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாரு, வந்து உங்க போட்டோ வாங்கிட்டு போயிருக்காரு. பாப்பா உன் பேர் என்னம்மா? டாலி. டாலி இந்த போட்டோ யாருதுன்னு பார்த்து சொல்லு. டாலி சார் கேக்குறாருல்ல, சரியா பார்த்து சொல்லுமா? டாலி உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ்கிரீம். கரெக்டா சொன்னீன்னா உனக்கு 4 கோன் ஐஸ் வாங்கி தருவேன். நிஜமா? நிஜமா வாங்கி தருவேன் சொல்லு. சத்தியமா இந்த ஆளு பார்த்ததே கிடையாது. குழந்தை போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த குழந்தை போய் சொல்லுது. இந்த குழந்தையால ஆபத்து வந்தா அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்மளை காட்டி கொடுக்க கூடியது அந்த பிரஸ்லெட் ஒண்ணுதான். அது எப்படியாவது எடுத்துடணும். ஹலோ, யாரு சிஸ்டரா? எஸ் டாக்டர். ராதா எப்படி இருக்கா? இவ்வளவு நேரம் தூங்காம புலம்பிட்டு இருந்தா, வேற வழி இல்ல, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஏதாவது வேணும்னா போன் பண்ணு. குட் நைட்.
நினைக்கும்போதுதான் என்ன சொன்னாங்க? ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நினைவு வந்துரும்னு சொன்னாங்க. அண்ணா, எஸ் சார். இன்னி ஈவினிங் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீ வந்து இவரை கொஞ்சம் பாத்துக்க. ஓகே சார். டாக்டர், போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்கல்ல? எஸ் சார். திருடனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? திருட வந்தவனை உங்க ஃப்ரெண்டு தான் பாத்திருக்காரு. அவன் தப்பிக்கிறதுக்காக தான் இவரை தாக்கியிருக்கிறான். இவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியும். வில் கோ. எஸ். ராதாவோட துணி எல்லாம் பேக் பண்ணிருக்க. ராதாவ இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். இருங்க, வந்து பேசுறேன். ராதா, இனிமே நீங்க இருக்க கூடாது. டாக்டர் வீட்டுல தான் இருக்கணும். இல்ல சிஸ்டர், ரெண்டு காரணத்துக்காக நாங்க போறது இல்ல. ஒண்ணு, என்னால இனிமே சந்தோஷமாவே இருக்க முடியாது. ரெண்டாவது, நான் ஒரு வீட்ல இருந்தனா இந்த உலகம் என்ன சொல்லும்? பார்வை இல்லாத உனக்கு இந்த உலகமே டாக்டர் தான். நீ சந்தோஷமா இருக்கணும்னு உஷா எவ்வளவு கஷ்டப்பட்டா, அவளுக்காகவாவது நீ போய்தான் தீரணும். ராதா, நீ வீட்டுக்கு வரல, இந்த சிஸ்டர் உன்னை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போட்டுருவா. நீ வரப்போறியா இல்ல தூக்கிட்டு வர சொல்லவா? வலது கால எடுத்து வச்சுவா. பாத்து பாத்து பாருதா, இதுதான் என் வீடு. இந்த வீட்டுல என்னென்ன எங்கெங்க இருக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். இதுதான் சமையல். உனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண் பார்வை வந்த உடனே நீ இங்கதான் சமைக்கணும். அது மட்டும், ரெண்டான ஒரு சமையக்காரன் இங்க இருக்கான், அவன் தான் சமைப்பான். இதுதான் உன்னுடைய பெட்ரூம். பக்கத்துல டேபிள் இருக்கு. டேபிள் மேல இருக்கிற ஆஸ்ட்ரேல பீரோ சாவி இருக்கு. இந்த பீரோல உன்னுடைய பொருள்களை எல்லாம் வச்சுக்கலாம். செவத்தோரமா சோஃபா இருக்கு. பக்கத்துல ஒரு டீப்பா, அது மேல ஃபிஷ் போல் இருக்கு. அதுல ரெண்டு அழகான மீனுங்க இருக்கு. உனக்கு இறஞ்சலா இருந்தா எடுத்துட சொல்றேன். வேண்டாம், எனக்கு மீன் வளர்க்கறதுல ரொம்ப பிடிக்கும். இனிமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம உலகம். ஒன் மினிட். இவர் உனக்கு தெரியுமா? ஆனந்த் தெரியுமே, இவர் ரெகுலர் கஸ்டமர். உஷா இறந்த செய்திய நீ தான் போன் பண்ணி சொன்னியா? போலீஸும் அப்படித்தான். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன நடந்தது? ஏதா இருந்தாலும் கை வைக்காம பேசுங்க. அராஜகம் பண்றதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. சட்டத்தை பத்தி எங்கிட்ட பேசுறீங்களா? 18 வயசு பொண்ணு அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கா. உண்மை நிச்சயமா வரும்னு தெரிஞ்சா தான் போலீஸ் ஒருத்த மேல கை வைக்கும். உண்மையை சொல். நான் போன் பண்ணல. ஆனந்த் தான் 200 ரூபாய் கொடுத்து பொய் சொல்ல சொன்னார்.
தம்பி, உங்களை பார்க்க அந்த நெட்ட கொக்கு வந்திருக்குது. யார சொல்ற? அதான் நீங்க கொலை பண்ண நினைச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துத இன்ஸ்பெக்டர். உங்களை பார்த்துட்டு தான் போய் வேணும், அடம் பிடிக்குது. ஒரு நாளைக்கு ஐயாவுக்கு கோவம் வர போகுது. அப்படியே அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த போறாரு. மாத்த அவரை வர சொல்லு. வர சொல்லவா? ஹலோ, டேக் யூ சீட். நீங்க கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை பண்ணத்தான் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பிஃபோர் ஹேவ் சம்திங் ஹாட் ஆர் கோல்ட். கேள்வி கேட்கறதும் குறுக்கு விசாரணை செய்யறதும் என் தப்பு இல்ல, அது என் தொழில். சரி, விஷயத்துக்கு வாங்க. உஷா இறந்தத ஹோட்டல் ஆபரேட்டர் தான் முதல்ல உங்களுக்கு சொன்னதா சொன்னீங்க, அது உண்மையா? ஆமா, அவன் தான் சொன்னான். அதே ஆபரேட்டர் இன்னொன்னு சொன்னான், நீங்க அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்து பொய் சொல்ல சொன்னீங்களா? நான் ஆனந்த் பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் ஐஸ்கிரீம் பாப்பா பேசுறேன். அடடே, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐஸ்கிரீம் பாப்பாக்கு என்ன மரியாதை? ஆமா, எனக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? சாரி, மறந்துட்டேங்க. இப்ப மணி 6 தானே ஆச்சு, 7 மணிக்கு அங்க வந்துறேங்க. நீங்க மட்டும் வரல, நீங்க வந்து போனது எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அவசரப்பட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் கொடுத்துறேன். பிசினஸ்ல கொஞ்சம் முன்னப்பினதா இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. சரி பண்ணிக்கலாம். நீங்க வரும்போது நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும். சரிங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சொல்றேன், உஷா இறந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாலதான் உங்களுக்கும் அவளுக்கும் தகராறு நடந்திருக்கு. பாக்ஸிங் தெரிஞ்ச ஒருவரால தான் அவ தாக்கப்பட்டு இறந்திருக்கா. இது டாக்டர் ரிப்போர்ட். இன்ஸ்பெக்டர், எனக்கு பாக்ஸிங் தெரியும். இதே கையால ஒரு ஆள் அடிச்சு கொல்லவும் முடியும். அதுக்காக நான் தான் உஷாவை கொன்னேன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும். இப்ப எங்களுக்கு தேவை ஒரு விட்னஸ், இல்ல ஒரு எவிடன்ஸ். ஒருவேளை அந்த எவிடன்ஸ் கிடைக்காமலே போயிட்ட? என்ன ஏமாத்தலாம் மிஸ்டர், சட்டத்தை ஏமாத்த முடியாது. டேய் டேய் ஆனந்த் ஆனந்த், இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஜாகிரதையா இருக்கு. இல்லாம பண்ணிட்ட அந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவுதான் சந்தேகம் இருந்தாலும் நான் தான் உஷாவை கொன்னேன்னு நிரூபிக்கவே முடியாது. பாப்பா, ஐஸ்கிரீம் எங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அங்கிள், சரி மாமா. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, என்ன அடிச்சிருவாங்க. சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிடணும்.
நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் குழந்தை எங்க இருக்குங்கிறது தான் முக்கியம். என் குழந்தையா? என்ன சொல்ற? சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ரெண்டு பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? நான் எதுக்காக போடணும்? அப்ப உன் குழந்தை ஒரு முடிவுல இன்னொரு தொடக்கமே இருக்கு. கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்ட காரணத்தால் வாழ்க்கையில் வெறுப்புற்று நானும் என்னுடைய குழந்தையும் விஷத்தை குடித்து இறந்து விட்டோம். எங்கள் சாவிற்கு யாரும் பொறுப்பல்ல. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உன் குழந்தை எங்க இருக்குங்கிறது தான் முக்கியம். என் குழந்தையா? என்ன சொல்ற? சத்தம் போடாத. உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ரெண்டு பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்தா? நான் எதுக்காக போடணும்? அப்ப உன் குழந்தை எஸ் மதன் கோபால் ஹியர். சார், நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். குமார் சொல்லுங்க. ஆனந்த் இருக்கார்ல? இருக்கானே? எனி ப்ராப்ளம்? நோ நோ ப்ராப்ளம். ஆனந்த் அங்கே இருக்கு சொல்லுங்க, நான் வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க, நான் அவனை இங்க வெளியே போக பாத்துக்கிறேன். இல்ல சார், நானே நேர்ல வரேன். ஓகே. Thank you.
பணம் இருக்கான்ல? தம்பியா? தம்பி வெளியில போய் 2 மணி நேரம் ஆகுது. பாரதி அங்கிளுக்கு நினைவு வந்துட்டா எனக்கு ஆபத்து. அந்த இன்ஸ்பெக்டர் முந்திரத்துக்கு முன்னாடி நான் முந்திக்கணும். டாக்டர், இவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துடலாம்ல? ஓகே. வீட்டுக்கு வரும்போது அதை வாங்கி குடு, வாங்கி குடுன்னு பர்சையே காலி பண்ணுவேன். என் தோலை விட்டு கீழே இறக்க மாட்டேன். இப்ப என்னடா 6 அடி உசரத்துக்கு வளர்ந்துருக்கேன். டேய், உனக்கு என்ன வேணுமா கேளுடா, பர்சல பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கி கொடுக்குறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ராதா, அடுத்த வாரம் நடக்க வேண்டிய ஆபரேஷன் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் உனக்கு 10 நாள் ட்ரீட்மெண்ட், அப்புறம் எல்லார் மாதிரி உனக்கு கண் பார்வை வந்துடும். ஆமா, கண் பார்வை வந்ததும் முதல்ல நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன்? உஷாவோட போட்டோ. ரெண்டாவது நீங்க. உஷா இருந்ததை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? போலீஸ விசாரிச்சேன், அவங்க சந்தேகம் எல்லாம் அந்த ஆனந்த் மேலதான். சந்தேகப்படுறாங்கல்ல, அப்புறம் என்ன? சந்தேகப்பட்ட மட்டும் போதாது, ஒருத்தனை கொலகாரன்னு நிரூபிக்க சாட்சி வேணும், ஆதாரங்கள் தடயங்கள் ஏதாவது இருக்கணும். கூடிய சீக்கிரம் கொலகாரம் மாட்டிக்கும். உஷாவை கொண்டவன் தப்பிச்சிட கூடாதுன்னு தான் நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். ஹலோ, டாக்டர் அருண் ஸ்பீக்கிங். கிளினிக் வர போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆச்சரியமா இருக்கு, நாங்க அவரை செக்அப் பண்ணும்போது பாடி டெம்பரேச்சர், பிளட் பிரஷர், பல்ஸ் ரேட்,
ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலா தான் இருந்தது. யாரோ மானிட்டர் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்போ சாகல, யாரோ கொலை பண்ணிருக்காங்க. டாக்டர் ஒரு நிமிஷம், நான் சொல்றது தப்பா இருக்கலாம், அதுக்காக என்ன தப்பா எடுக்காதீங்க. இந்த பேஷண்ட் இறந்ததும் ஜட்ஜோட மக ஆனந்த் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போனத நான் பார்த்தேன். உண்மையாவா? நிச்சயமா. சத்தம் போடாத, உன் குழந்தைய மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ரெண்டு பேர் தயாரா இருக்காங்க. நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடு. சார், இந்த குரல் ஆனந்தோட குரல் தானே? சத்தியமா கிடையாது, இது ஆனந்தோட குரலே கிடையாது. சொல்லுங்க, அவர் குரல் இல்லைன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா, ஆனந்தோட இத்தனை வருஷம் பழைய கூட அவன் குரல் உனக்கு தெரியல. எஸ் மதன் கோபால் ஹியர், நான் டாக்டர் அருண் பேசுறேன். சாரி சார், உங்க பேஷண்ட் இறந்துட்டார். என்ன, பேஷண்ட் இறந்துட்டாரா? எப்படி? அதுதான் சார் ஒரே புதிரா இருக்கு. இப்ப உங்க சன் ஆனந்த் எங்க இருக்காரு? அவர் இங்க வந்துட்டு போனதான் நர்ஸ் சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வேற வேலை இருந்தது, நான் தான் அவங்க போக சொன்னேன். அந்த பேஷண்ட் சாகல, கொலை செய்யப்பட்டிருக்கா. யாரோ மானிட்டரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர். எஸ். என்ன சார்? Something for you. I am Inspector Kumar, Madras Crime Branch. ராதா அம்மா, சாப்பிட வரீங்களா? இல்ல, அவர் வரட்டும். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போனா சார் வந்துருவாரு. தனியார் போயில்ல? எதுக்கா நீ இப்ப வெளியே போனோம்? நாளைக்கு கோவிலுக்கு போய் சாரு பேருக்கும் உங்க பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு இப்பவே ஐயரப்பா சொல்லி வைக்கணும். என்ன விசேஷம் உங்களுக்கு தெரியாதம்மா? நாளைக்கு சாருக்கு பிறந்த நாள். ரெங்கா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்கம்மா. டாக்டருக்கு இதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டாமா? ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு வா, நம்ம இன்னொரு போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம், அப்புறமா நீ வெளியே போலாம். சரிங்கம்மா. மோதிரமா? இதென்ன சங்கிலிங்க? ஏதாவது புது டிசைன் இருக்கா பாரு. கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட் இருக்கு, இப்ப எல்லாம் அதான் போட்டுக்கிறாங்க. பாக்குறீங்களாமா? கொடுங்க பாக்கலாம். Thank you.
ரங்கா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் ஒர்க் பண்ணலமா? அப்ப உடனே போய் கூட்டிட்டு வா. இந்தாங்க சாவி, உள் பக்கம் தாப்பு போட்டுங்க. நிச்சயமா சொல்லுங்க, நீங்க பார்த்தது ஆனந்த் தானே? நிச்சயமா தெரியும், அது ஆனந்த் தான். அந்த பேஷண்ட்டுக்கு சுயநலம் வந்திருந்தா திருட வந்தவனுக்கு ஆபத்து. ஏன்னா அவராலதான் அவனை அடையாளம் காட்ட முடியும். பேஷண்ட் அடிபட்டு கிடந்த இடமோ ஒரு லாக்கர் ரூம். டாக்டர், அந்த லாக்கர்ல என்ன வச்சிருக்கீங்க? இங்க இருக்கிற பேஷண்ட்ஸோட பிலாங்கிங். ராதாவோட பிலாங்கிங்ஸ் கூட அதுலதான் இருந்திருக்கணும் இல்லையா? எஸ் ஆனந்த் லாக்கர்ல இருந்து எதை திருட முயற்சி பண்ணிருக்கணும்? ராதாவுக்கே தெரியாம அவகிட்ட ஒரு தடையும் இருக்கு. என்ன இன்ஸ்பெக்டர், விசித்திரமா இருக்கே. இதுல விசித்திரம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒவ்வொருத்த எவ்வளவு புத்திசாலித்தனமா கொலை செஞ்சாலும் தான் செய்யற ஒரு சின்ன முட்டாள்தனத்தால தானே மாட்டிக்கிறான். எல்லா கொலகாரனும் மாட்டிக்கிற ஒரு கிளாசிக்கல் ட்ராப். ஆத்திரத்தில் அவன் செய்த ஒரு கொலை, அதை பார்த்த சாட்சி, அந்த குழந்தை, அங்கே விட்ட ஒரு தடயம், அதுதான் என்னன்னு தெரியல. சார் என்னங்க, நாளைக்கு உங்க பிறந்த நாளைக்கு நானும் அம்மாவும் பிரசன்டேஷன் ஏதாவது வாங்கலான்னு நகைக்கடைக்கு போனோம். அங்க என்ன வாங்குறதுன்னு தெரியாம அம்மா முடிச்சுட்டு இருந்தாங்க. நகை கடைக்காரன் பிரேஸ்லெட், அதான் கையில போடுற சங்கிலி, அதை எடுத்து கொடுத்தான். அதை பார்த்த உடனே அம்மா முகமே மாறி போச்சு, ஒரே பதட்டமா இருக்காங்க. உடனே உங்களை கூட்டிட்டு வர
ராதா. I'm sorry.